வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவோர்க்கு மேவ வாராதே வினை. வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விலக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம முருகப்பெருமானுடைய விக்கிரகங்கள் பார்க்கலாம். நம்மளுடைய விளக்கு கடையில என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. 2.5 இன்ச் உயரத்துல இருந்து 2.5 அடி வரைக்கும் நம்ம கிட்ட முருகப்பெருமான் விக்கிரக வடிவுல இருக்காரு. முருகர் அப்படின்னாலே அழகு அப்படின்னு தான் அர்த்தம்னு சொல்லுவாங்க. அழகான தெய்வம் அப்படின்னா அது முருகப்பெருமான் தான் அப்படின்னும் சொல்றவங்களும் இருக்காங்க. முருகா முருகா முருகான்னு கூப்பிட்டோம் அப்படின்னா அவர் உருகி ஓடி வருவாரா நம்ம கிட்ட, அந்த ஒரு வார்த்தை போதும் அப்படின்வாங்க. ஏன்னா நானுமே தூத்துக்குடி பக்கத்துல திருச்செந்தூருக்கு வந்து அவ்வளோ தடவை பாத யாத்திரையாகவும் போயிருக்கிற அந்த வேண்டுதல் தான் என்னவோ தெரில. நமக்கு அந்த ஞான கடவுள் ஞானத்தையுமே அருள்வார். ஞானம் வேணும், அதாவது அறிவு வேணும் அப்படின்னாலும் வேண்டக்கூடிய தெய்வம் இந்த முருகப்பெருமானா இருக்காரு. அவரை வேண்டி நாம வழிபடும் போது, ஏன்னா அந்த வேல் வடிவே வந்து நம்மளுடைய அறிவு எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்றதா தான் இருக்கும். அதனாலதான் முருகப்பெருமான் கையில வேல் தாங்கி இருக்காருன்னு வாங்க. அதாவது வேல் எப்படி இருக்கும் அப்படின்னா, கீழ்ப்பகுதி ஆரம்பிச்சு அகண்டு ஒரே கூம்பா வந்து முடியும், அதாவது ஒரே இடத்துல குவிஞ்சு முடியறது தான் வேல். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அறிவு அகண்டு இருக்கணும், ஆனா நோக்கம் ஒரு பாயிண்ட நோக்கி இருக்கணும்ன்றத தான் முருகப்பெருமான் நமக்கு அவ்வளோ அழகா சொல்றாரு. இப்படிப்பட்ட சக்தி வேலை தாங்கியிருக்கக்கூடிய எம்பெருமானின் திருவுருங்க உருவத்தை நாம இப்ப பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ள போ. 2.5 இன்ச் முருகர் தான் இப்ப பாக்குறோம். ரொம்ப குட்டி சைஸ், பித்தளையில அவ்வளோ அழகா எம்பெருமான் சுப்பிரமணியரா 4 கரங்களோட காட்சி தரக்கூடிய முருகப்பெருமான். அதே மாதிரி திருவாச்சியோட இருக்கக்கூடிய முருகர் நல்ல குட்டி சைஸ் தான். இவருமே ஒரு 3-3.5 இன்ச் தான் உயரம். ரொம்ப அழகாவும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பாலமுருகர் குட்டியா 5 இன்ச் உயரத்துல அவ்வளோ அழகா பாலமுருகர் அப்படின்னு. தனி முருகர் வைக்கலாமா அப்படின்றது நிறைய பேருக்கு க்வெஸ்டினாக இருக்கும். பாலமுருகர் வைக்கும்போது அவர் குழந்த முருகர் தான், அதனால அவருக்கு வந்து பேரோட வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. குழந்த முருகன் தான், 2 கரங்களோட இருப்பார். ஷண்முகர் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகர் தான் பார்க்குறோம். 6 முகங்களோட இருக்கக்கூடிய முருகப்பெருமான். முன்னாடி இந்த முருகர் வந்து 10 இன்ச் உயரத்தில் மட்டுமே வந்துட்டு இருந்தார் பித்தளையில். இப்போது 6.5 இன்ச் உயரத்துலேயும் சண்முகர் இப்போ நம்மளுடைய விளக்கடையில அவைலபிள் இருக்காரு. வேலும் சேவற்கொடியும் தாங்கி அவ்வளோ அழகா இருக்கக்கூடிய முருகப்பெருமான். மயில் மேல முருகரும் வள்ளி தேவானையோட இருக்கிற மாதிரி வேணும்னு வாங்க. இது பாதிதான், ஃபுல்லாகலாம் கிடையாது. இருந்தாலும் ஆஃபீஸில் அந்த மாதிரி வைக்கிறதுக்காகவும் கேட்டு வாங்குறாங்க. ஒரு சில பேர் வள்ளி தேவானை முருகர் தான் வேணும், திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க. இந்த முருகரோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா 6 இன்ச். பாலமுருகர் அழகா திருவாச்சியோட மயிலோட இருக்கிற மாதிரி, அதே மாதிரி மயில் மட்டுமே இருக்கிற மாதிரி 5-6 இன்ச் உயரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாலமுருகர் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். அது மாதிரி 8 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய பாலமுருகர் ரொம்ப அழகா நேர்த்தியா அவ்வளோ அழகா இருக்காரு. பாலமுருகர் அப்படின்னு வைக்கும்போது நம்ம வள்ளி தெய்வானை கூட வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஏன்னா குழந்த முருகன் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ரொம்பவே ஸ்பெஷலான முருகப்பெருமான். பித்தளையில் முருகர் வரும்போது வந்து சேவல் கொடியோட வராது, ஆனால் இந்த முருகப்பெருமான் ரொம்ப அழகா சேவலோட இருப்பார். 8 இன்ச் உயரம், 8-9 இன்ச் உயரத்தில் அவ்வளோ அழகா, அது மாதிரி அந்த விக்கிரகமுமே அவ்வளோ அழகா இருக்கும். பீடத்திலிருந்து நம்ம வர்றோம்னா பீடம் அவ்வளோ அழகு நேர்த்தியா இருக்கும். முருகப்பெருமான் நிற்கக்கூடிய அந்த பாட்டு வந்து ரவுண்டு பீடமாக தனியாக கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி அந்த ஒர்க்கு, அவரோட ட்ரெஸ், அந்த கார்விங் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான். 6 இன்ச்சில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சுப்பிரமணியரா வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய குளம். வள்ளி தெய்வானை தனித்தனியாக வேணும் அப்படின்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். முருகப்பெருமான் திருவாச்சி இல்லாமலும் அவ்வளோ அழகா, அதே முருகர் திருவாச்சி இல்லாமல் கூட சின்ன சைஸில் இருக்கார். ரொம்ப அழகா 4-5 இன்ச்சில் முன்னாடிலாம் இவ்வளோ வெரைட்டி இருக்காது, இப்போ நிறையா சைஸு நிறையா மாடலில் அழகழகாக முருகர் வந்திருக்கார். முருகர் வள்ளி தெய்வானை ஏக பீடத்தில் வேணும் அப்படின்வாங்க. இதெல்லாம் பஞ்சலோகத்தில் மட்டுமே வர்றது, பித்தளையில் வர்றது ரொம்ப ரேரு. இந்த தடவை நம்மளுக்கு பித்தளையிலையுமே கிடச்சிருக்கு. அதுவும் திருவாச்சியெல்லாம் தனியாக கலட்டிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பஞ்சலோகத்தில் எப்படி வருமோ அதே மாதிரி திருவாச்சி தனியாக கலட்டி மாட்டிக்கிற மாதிரி மயிலுமே தனியாக வந்து நம்ம கலட்டி மாட்டிக்கலாம். ஒரு அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா
அழகாக அபிஷேகம் பண்ணிட்டு கிளீன் பண்ணிக்கிறதுக்கு வசதியாகவும் இருக்க மாதிரியான முருகப்பெருமான் விக்கிரகங்கள். 9 to 10 inches உயரத்தில் வள்ளி தேவானையோடு இருக்கக்கூடிய முருகர் அவ்வளோ அழகு. பீடத்துலேருந்து அவருடைய முகம் வரைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். ஒன்று ஒன்றும் அழகாக, அந்த மயில் நாகம், அந்த மயில் அப்படியே தூக்கியே தூக்கி நிற்கிறது, எல்லாமே அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க. 9 to 10 inches உயரம் ரொம்ப அழகாக இருக்கும். பக்கத்துலேயே வள்ளி தெய்வானையோட 7 to 8 inches உயரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட. இவருமே பார்க்கவே உங்களுக்கு தெரியும், ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்ட முருகன். இதெல்லாமே ஸ்பெஷல் நல்ல குவாலிட்டியான விக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக நேச்சுரலாக செஞ்சுருப்பாங்க. நாம் இன்னைக்கு பார்த்த இந்த முருகப்பெருமான் விக்கிரகங்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை.com வெப்சைட்டில் ஈஸியாக நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கலாம். முருகா அப்படின்னு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாலே இருக்கிற எல்லா முருகருமே உங்களுக்கு காட்டும். நிறையா சைஸஸில் நிறையா மாடல்லையுமே முருகர் இருக்கார். ஸோ நீங்கள் எல்லா முருகரும் நம்மளுடைய விளக்கடையில் இருக்கு. அறுபடை முருகர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் ஆர்டர் பேரில் பண்ணி தருவோம். இப்போது நம்மக்கிட்ட திருச்செந்தூர் முருகர், பழனி முருகர், ராஜாலங்கார முருகர்னு நிறையவே இருக்குது. அது எல்லாமே நீங்கள் வெப்சைட்டில் பார்க்கலாம். இதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாதுன்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய விளக்கு கடைக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.